வணக்கம், இது டெய்லி ட்ரேட் 24/7. கடந்த 2015 வருஷம் கமல்ஹாசன், கௌதமி, நிவேதா தாமஸ் இவங்களோட நடிப்பில் வெளிவந்த படம் பாபநாசம். இந்த படத்தை ஜீத்து ஜோசப் டைரக்ட் பண்ணியிருந்தார். மலையாளத்தில் திருஷ்யம் அப்படின்ற பேரில் வெளிவந்து சக்க போடு போட்ட படத்தோட ரீமேக் தான் இந்த படம். இந்த படம் அருமையான த்ரில்லர் படமாக அமைஞ்சது. ரசிகர்கள் இந்த படத்துக்கு அமோக வரவேற்பை கொடுத்திருந்தாங்க. கமல்ஹாசன் கரியரில் ரொம்பவும் முக்கியமான வெற்றி படமாக இந்த படம் அமைஞ்சது. பாபநாசம் படத்தை சுரேஷ் பாலாஜி, ராஜ்குமார் சேதுபதி ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் பேசின கலைப்புலி எஸ் தானு இந்த படத்தை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்றை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதாவது, மலையாளத்தில் திருஷ்யம் படத்தை பார்த்த ரஜினிகாந்த் கலைப்புலி எஸ் தானுவை காண்டாக்ட் பண்ணி திருஷ்யம் படத்தை நாம் ரீமேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தானு அந்த படத்தை ரீமேக் செய்கிற உரிமையை ஏற்கனவே தயாரிப்பாளர் சுரேஷ் பாலாஜி வாங்கிட்டாரு. அவர் அந்த படத்தை தயாரிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் பா ரஞ்சித் கலைப்புலி தானுக்கிட்ட கபாலி படத்தோட கதையை கொண்டு வந்திருக்காரு. பா ரஞ்சித் சொன்ன ஒன்லைன் ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சு போக உடனே ரஜினிகாந்த்கிட்ட பா ரஞ்சித் சொன்ன ஒன்லைன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல, மேற்படி சில நாட்கள் கழித்து பா ரஞ்சித் முழு கதையையும் ரஜினிகாந்த் அப்புறம் கலைப்புலி தானு ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லியிருக்காரு. பா ரஞ்சித் சொன்ன கதை ரஜினிகாந்துக்கு ரொம்பவே பிடிச்சு போக பா ரஞ்சித்தை கட்டி பிடிச்சு பாராட்டியிருக்காரு. கதை சூப்பராக இருக்குது, நிச்சயம் நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இப்படி தான் கபாலி படம் உருவாயிருக்கு. என்னதான் ரஜினி ரசிகர்கள் கபாலி படம் அத்தனை கோடி வசூல் பண்ணிச்சு, இத்தனை கோடி வசூல் பண்ணிச்சு அப்படின்னு கணக்கு காட்டினாலுமே துரதிருஷ்டவசமாக கபாலி படம் தோல்வியை தான் சந்திச்சது.